ஒற்றை வாக்கு ஒரு அரசாங்கத்தையே கவிழ்க்குமா? கேட்க கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கலாம், ஆனால் அப்படி ஒரு நிகழ்வு இந்திய அரசியல் வரலாற்றில் இடம் பிடித்துள்ளது. இன்றளவும் விவாதங்களில் நீங்காமல் இடம்பெறும் அந்த வரலாற்று நிகழ்வின் பின்னணி என்ன? 1998 நடைபெற்ற இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 18 கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. அதிமுக, சிவசேனா உள்ளிட்ட பல கட்சிகள் இந்த கூட்டணியில் இடம்பெற்றன. இந்த தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி 261 இடங்களில் வெற்றி பெற்றது. ஆனால் பெரும்பான்மைக்கு 272 இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்பதால் தொங்கு நாடாளுமன்றம் அமைந்தது. எந்த கூட்டணியிலும் இடம்பெறாத தெலுங்கு தேசம் 12 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. எனவே தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த 12 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பாஜகவுக்கு ஆதரவு அளித்ததால் வாஜ்பாய் தலைமையிலான கூட்டணி அரசு ஆட்சி அமைத்தது. இதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருந்தது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்து பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றது. அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா மீது சொத்துக்குவிப்பு வழக்கு உள்ளிட்ட பல வழக்குகள் திமுக அரசால் தொடுக்கப்பட்டன. ஆனால் மத்தியில் அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் பாஜக அரசு ஆட்சி நடத்தி வந்ததால் ஜெயலலிதா தனது பலத்தை காட்ட விரும்பினார். அதாவது சட்டப்பிரிவு 356 பயன்படுத்தி திமுக ஆட்சியை கலைத்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வருமாறு மத்திய அரசுக்கு ஜெயலலிதா அழுத்தம் கொடுக்க தொடங்கினார். ஆனால் முறையான காரணங்களின்றி மாநில அரசை கலைப்பதை உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருந்தது. இதனால் திமுக அரசை கலைக்குமாறு ஜெயலலிதா கொடுத்த அழுத்தத்தை வாஜ்பாய் தொடர்ச்சியாக நிராகரித்து வந்தார். இதனையடுத்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு அதிகரிக்க தொடங்கியது. மேலும் கூட்டணி உடையும் என்றும் ஜெயலலிதா எச்சரிக்க தொடங்கினார். இதன் பின்னர் ஜெயலலிதா கலந்து கொண்ட ஒரு தேநீர் விருந்து பாஜக அரசுக்கே முடிவு கட்டும் என யாரும் நினைக்கவில்லை. அப்போது ஜனதா கட்சியின் தலைவராக இருந்த சுப்பிரமணிய சுவாமி தான் அந்த தேநீர் விருந்தை ஏற்பாடு செய்தார். இந்த தேநீர் விருந்தில் ஜெயலலிதாவும் காங்கிரஸ் கட்சியின் தலைவரான சோனியா காந்தியும் சந்தித்து பேசினர். இதன் தொடர்ச்சியாகவே 1999 பாஜக அதிமுக கூட்டணி பிரிந்தது. வாஜ்பாய் தலைமையிலான அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை திரும்ப பெறுவதாக ஜெயலலிதா குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதினார். இதனையடுத்து பாஜக அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் வாஜ்பாய் அரசுக்கு ஆதரவாக 269 வாக்குகளும் எதிராக 270 வாக்குகளும் பதிவாகின. ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வாஜ்பாய் தலைமையிலான பாஜக அரசு கவிழ்க்கப்பட்டு மீண்டும் தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து 1999 அக்டோபர் மாதம் நடைபெற்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. மீண்டும் வாஜ்பாய் பிரதமராக பதவியேற்றார்.